Hi and hello fighters. This is our channel, the Rural Fighters Fight to Learn. Hello fighters. In the video, we will talk about words for the week 3. There are 5 words. That is the correct meaning. That is the எந்த மாதிரி கான்டெக்ட்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து எவ்ரிடே லைஃப்பில் நான் ஏதாவது படிக்கும் போது இப்போ நாவல்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது படிக்கும்போது ஏதாவது நியூ வேர்ட்ஸ் நான் வந்து கேம் அக்ராஸ் பண்ணேன்னா அதை பிக் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு 5 வேர்ட்ஸ் 10 வேர்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு கலெக்ஷனில் போடுறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஏதாவது அந்த இடத்துலையாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேபி இதில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்களும் அதை திருத்திக்கிறோம். ஸோ இந்த வாரத்தோடைய ஃபஸ்ட்டு வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்ட் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வேர்ட் லியல். லியல் அப்படின்னா லாயல் ப்ளஸ் ஹானஸ்ட், இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம லியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை இந்த லியல் அப்படின்ற ஒரு வேர்டை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹீ இஸ் லியல் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அவன் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப லாயலாகவும் அதேமாதிரி ஹானஸ்டாகவும் இருக்கான் அப்படின்றது தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ லாயல் அண்ட் ஹானஸ்ட் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸுமே நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு லியல் அப்படின்ற ஒரு சிங்கிள் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லியல் அப்படின்ற வேர்ட் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஷீ லைக்ஸ் த லியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் ஸோ ஷீ ஹேட் மெனி பெட்ஸ் இன் ஹர் ஹோம். அதாவது லாயல் அண்ட் ஹானஸ்ட் அப்படின்னு ரெண்டு கேரக்டரும் சேர்த்து சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லியல் அப்படின்றத சேர்த்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் நியூ ஃபேங்கிள்டு. நியூ ஃபேங்கிள்டு அப்படின்னா அட்ராக்டட் டு நாவல்ட்டி, புதுசாக வர இன்னோவேஷன் இல்லை வந்துட்டு டிஸ்கவரிஸ் அதாவது ஏதாவது ஒரு பொருளோ இல்லை ஏதாவது புதுமையான ஒரு விஷயம் வருதுன்னா அதில் வந்துட்டு ஈடுபாடு இருக்குது. இதை சிம்பிளாக வந்துட்டு நியூ ஃபேங்கிள்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா புதுமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நியூவாக வர்றது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தே ஹேட் மெனி நியூ ஃபேங்கிள்டு கேட்ஜெட்ஸ் இன் தயர் கிச்சன், அதாவது அவங்க கிச்சனில் புது வகையான நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதையே இன்னொரு சென்டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹிஸ் கிராண்ட் சன் ஓன்ஸ் ஆல் ஆஃப் த லேட்டஸ்ட் நியூ ஃபேங்கிள்டு எலக்ட்ரானிக்ஸ், அதாவது நியூ புது வகையான நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து அவங்க அவருடைய பேரை வந்து வச்சுருக்கான் அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நியூ ஃபேங்கிள்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வேர்ட்னு பார்த்தீங்கன்னா பெப்பி. பெப்பி அப்படின்னா லைவ்லி ஆர் ஹை ஸ்பிரிட்டட், அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தான் இந்த இடத்துல பெப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு சென்டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் அ பெப்பி அண்ட் என்டர்டைனிங் குரூப் ஆஃப் யங் மியூசிஷியன்ஸ், அதாவது அந்த குரூப் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்பிரிட்டடாக அதாவது ஹை ஸ்பிரிட்டடாக இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற என்டர்டைன் பண்ணுற ஒரு யங் மியூசிஷியன்ஸ் இருக்கிற குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அட் 80 இயர்ஸ் ஓல்டு ஹீ இஸ் ஆஸ் பெப்பி ஆஸ் எவர், ஈவன் அவருக்கு 80 இயர்ஸ் ஆனால் கூட அவர் எப்பவும் போல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பெப்பி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் டார்மெண்ட். டார்மெண்ட் அப்படின்னா அக்னி இல்லைனா வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் பெயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ நார்மலாக இருக்கிறது ஒரு பெயின் அப்படின்றோம், இதே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது அதை வந்து நம்ம டார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டார்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பெயின் என்ன வேணாலும் இருக்கலாம், மென்டல் பெயினாக இருக்கலாம் இல்லை ஃபிசிக்கல் பெயினாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டார்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லவ் இஸ் டிலைட் பட் ஹேட் அ டார்மெண்ட், அதாவது அன்பு அப்படின்றது சுகமானது தான் ஆனால் அது அதுக்கப்புறம் இருக்கிற அந்த வெறுப்பு அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயினை தரும், ரொம்ப வலியானது அப்படின்றது தான் இந்த இடத்துல மீனிங் வருது. ஸோ டார்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பெயின் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் இன்னர் டார்மெண்ட், அதாவது உள்ளே இருக்கிற வலியை அவனுடைய உள் வலியை வந்து யாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அஞ்சாவது வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெச்சரி. ட்ரெச்சரி அப்படின்றத வந்து எப்படி என்ன மீனிங் அப்படின்னா வயலேஷன் ஆஃப் ஃபெய்த் ஆர் கான்ஃபிடென்ஸ்,
வயலேஷன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இதனோட மீனிங். அதாவது ஒருத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையோ இல்லை கான்ஃபிடென்ஸையோ நம்ம வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிறது, அது என்ன சொல்ல போனால் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறத ட்ரெஷரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை ஒரு சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஹிஸ் லைஃப் இஸ் அ டேல் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் ரிவெஞ்ச். அவருடைய லைஃப் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரே வந்து இந்த நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி ரிவெஞ்ச், இந்த மாதிரி இருக்கிறதா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரெஷரி அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஷீ நெவர் ஃபர்கிவ் ஹிம் ஃபார் த ட்ரெஷரி ஹீ ஹேட் கமிட் இன் த பாஸ்ட். அதாவது அவள் எப்போதுமே அவனை வந்துட்டு மன்னிக்க மாட்டா. ஏன் அப்படின்னா அவன் வந்துட்டு இன் பாஸ்டில் அவளுக்கு வந்துட்டு நிறையா வந்து அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், அதனால் வந்துட்டு அவள் எப்போதுமே அவனை வந்துட்டு மன்னிக்க மாட்டான் அப்படின்றது இந்த இடத்துல மீனிங் வருது. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ஃபைவ் வேர்ட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், அதே மாதிரி நியூவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு நாள் படிக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து கொடுக்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன், ஏன்னா நான் உங்கள்கிட்டருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா டேக் கேர், பாய். திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ், ஃபைட் டு லர்ன்.